சகோதரி ரிஸ்மியா அவர்கள் வந்து ஒரு தனி மனுஷியாக ஒரு பெண்மணியாக இருந்தாலும் நாங்களும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நலத்திட்டங்களை பண்ணி அதுக்காக இப்போ இஸ்லாத்தியை நோக்கிய ஒரு இறை பயணம்ங்கிற ஒரு தலைப்பில் ஒரு இந்த விழாவை முன்னோக்கி எடுத்து இந்த சிறப்பாக இது வந்து குழந்தைங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு வந்து உதவி செஞ்சிட்ருக்காங்க. வந்து இங்கே யாருக்காவது வந்து அக்காமா இல்லை ஏதாவது ப்ராப்ளம் அப்படிங்கும்போது உதவி செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து ரிஸ்மியாங்கிற மேடம் வந்துட்டு அவங்க வந்து இந்த இஸ்லாமிய அமைப்பு வந்து ரெண்டாவது வருஷம் நடத்திட்டு இருக்காங்க, வந்துட்டு நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க. நாம் எல்லாரும் அவர்களை மனம் உகந்து பாராட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது சாதாரண விஷயம் இல்லை. அதற்காக அவர்கள் எந்த அளவிற்கு உழைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். குவைத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். இஸ்லாமிய பெண்களால் இணைந்து நடத்தக்கூடிய அன்னை ஃபாத்திமா இஸ்லாமிய நிகழ்ச்சி தொகுப்பாளரை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நிகழ்ச்சி தொகுப்பாளர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்னை ஃபாத்திமா இஸ்லாமிய நலத்திட்ட அமைப்பின் சார்பாக எல்லாருக்குமே அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த அமைப்பு எப்படின்னாக்கா, நான் இந்த காலத்தில் இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் நம்ம குவைத்தில் நம்ம தமிழ் மக்களுக்கு எல்லாருக்குமே இதெல்லாம் அமையிறது பெரிய விஷயம். ஸோ நீங்கள் எல்லாருமே இதுக்கு இந்த இஸ்லாமிய அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கலகலப்பு நண்பர்கள் சார்பாக சரவணன் அவர்களை நம்ம சந்திக்கிறோம். இந்த இஸ்லாமிய நிகழ்வை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக. அதாவது குவைத்தில் எவ்வளோ பேர் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க வரிசையாக. அப்படி நிகழ்ச்சிகள் நடத்துகிறதா இருந்தாலும் நிறைய பேர் ஒரு ஜென்ஸ் அதாவது ஆண்களோட உத்தரவு ஒரு உதவியோடு பண்ணுவாங்க. இந்த நிகழ்ச்சி அதாவது அன்னை ஃபாத்திமா நலத்திட்ட அமைப்பினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திருமதி சகோதரி ரிஸ்மியா அவர்கள் வந்து ஒரு தனி மனுஷியாக ஒரு பெண்மணியாக இருந்தாலும் நாங்களும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நலத்திட்டங்களை பண்ணி அதுக்காக இப்போ இஸ்லாத்தியை நோக்கிய ஒரு இறை பயணம்ங்கிற ஒரு தலைப்பில் ஒரு இந்த விழாவை முன்னோக்கி எடுத்து இந்த சிறப்பாக செஞ்சுட்டு போயிட்டுருக்குறாங்க. அதில் நிறையா குழந்தை செல்வங்களுக்கு இறை வசனத்தை ஓத சொல்லி அவங்களுக்கும் ஒரு இஸ்லாத்த பற்றிய போட்டிகளை வச்சு குரான்லேருந்து கேள்விகளும் கேட்டு அவங்களுக்கும் பரிசு கொடுத்து ஊக்கத்தை ஏற்படுத்தி இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி இன்னும் மேல் மேலும் தெரிஞ்சுக்கணுங்கிற பொருட்டு அதை ஊக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஏன்னா வரலாறு குழந்தைகளில் எப்போதும் ஆறில் வளையிறதான் ஐம்பதுலேயே வளையும்பாங்க. அந்தமாரி அந்த சின்ன வயசுலேயே பண்ணி கொடுத்தது தான் பின்னாடி அவங்களுக்கும் உதவியாக இருக்குங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் குழந்தைங்களுக்கு அதாவது தமிழ் என்ன தான் தாயகத்தில் இருந்தாலும் அங்கே படிக்கிறவங்களுக்கு படிக்கிறாங்க. ஆனால் ஒரு புலம்பெயர்ந்து இந்தமாரி ஒரு வெளிநாட்டில் வந்து நம்ம வேலைக்காக வந்த இடத்துலையும் இந்தமாரி ஒரு நிகழ்ச்சி இந்தமாரி ஒரு போட்டிகள் வைக்கிறது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்க வேண்டியது. உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்கு இந்தமாரி வரவேற்பு கொடுக்கணும். எவ்வளோ ஆட்டம்பாட்ட நிகழ்ச்சிகளாக நம்ம பார்க்குறோம், இந்தமாரி நிகழ்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் கலகலப்பு நண்பர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாக ஒருங்கிணைப்பாளர் தமிழன் சாகுல் அவர்களின் சிறு உரையாடல். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இந்த புனிதமான மாதத்தில் இப்படி பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறது நான் இப்போ இந்த குவைத்தில் இப்போ தான் முதல் முறை பார்க்குறேன். எத்தனையோ இயக்கங்கள் இருந்தாலும் அவங்களும் ஒரு வித்தியாசமான இயக்கம், நிறைய ஃபீல்டுகள்லாம் வந்துருக்கிறாங்க. ஓதக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு பரிசு கொடுக்கறதுக்கு கேள்வி கேட்டு பரிசு கொடுக்கறதுக்கு இப்படி பல நிகழ்வுகள் செய்கிறாங்க. இதை முன்னின்று செய்யக்கூடிய அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் ரிஸ்மி அவர்களுக்கும் அந்த இயக்கத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புறவர்களே, இந்த குவைத் மண்ணில் ஒரு இயக்கமோ அல்லது ஒரு அமைப்போ ஏதோ ஒன்று தொடங்கி நடத்துவது என்றால் மிக எளிய சிறிய விஷயம் அல்ல. ஒரு ஆண்கள் அமைப்பு தொடங்கி அதில் ஏதோ முடிந்த அளவிற்கு ஒன்று சேர்ந்து பணம் போட்டு இல்லை எல்லாரும் அதை சேர்ந்து செய்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அப்படின்னா அது ஒரு எளிது, வாகனங்களுக்கும் பல இடத்துல அலைவாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு பெண்கள் இணைந்து பெண்களால் நடத்தக்கூடிய இந்த ஒரு இஸ்லாமிய கூட்டமைப்பு என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். இதுக்கு வந்து உண்மையிலே நாம் எல்லாரும் அவர்களை மனம் உகந்து பாராட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது சாதாரண விஷயம் இல்லை. அதற்காக அவர்கள் எந்த அளவிற்கு உழைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இஸ்லாத்தை நோக்கிய இறை பயணம் உண்மையிலே எல்லாருடைய இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய வாழ்வும் அந்த இறை பயணத்தை நோக்கி தான். அந்த இறை பயணத்திற்காக இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த முயற்சி எல்லாம் அல்ல இறைவன் அருளால் மாபெரும் வெற்றியடைய நாமும் வாழ்த்துவோம். எங்களுடைய தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் அமைப்பின் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.